அப்படி என்னதான் செய்துவிடும் இந்த தெருக்குத்தும் தெருப்பார்வையும்? ஒருவர் இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல அவர் மனதில் நல்ல மனையை வாங்கணும் அப்படின்னும், சுற்றிலும் பள்ளி கல்லூரி மருத்துவமனை கடைகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதும், நல்ல வளர்ச்சி மிகுந்த இடமாக இருக்கணுங்கிறது தேடுவாங்க. ஆனால் ஒரு வாஸ்து அறிமுகம் உள்ள ஒருவர் மனை சதுரம் இல்லைனா செவ்வகமாக இருக்கணும், மனையோட வடகிழக்கு பகுதி தாழ்வாகவும் தென்மேற்கு பகுதி உயரமாகவும் இருக்கணும், முக்கியமாக தெருக்குத்தில் ஏதும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நல்ல மனையை தேர்வு செய்வாங்க. அதே போல் லே அவுட்டு விற்றவர் அப்படின்னா, மற்ற இடங்களை விட தெருக்குத்து இருக்கும் இடத்தை முதல்ல விற்க பல சலுகைகளை வாரி வழங்குவாங்க. பொதுவாக தெருக்குத்து அப்படிங்கிற திசையை பொறுத்து பலன்கள் வேறுபடுங்க. சில திசைகள் வரும் தெருக்குத்தை இல்லைன்னா தெருக்குத்தாக மிகப்பெரிய அளவில் அவர்களை உச்சத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும், அவர் கனவிலும் எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்குங்க. உதாரணமாக ஒருவர் வடகிழக்கு கிழக்கு இல்லைன்னா வடக்கு தெருக்குத்து அமைப்பில் இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் வளமாகவும், காரில் போவது போல் ரொம்ப சுகமாக இருப்பாங்க. அதே போல் ஒருவர் தவறான தெருக்குத்து அமைப்பு இல்லைன்னா தெருப்பார்வை அமைந்து விட்டால் அவர் மிக சீரும் சிறப்பாக இருந்தாலும் கனவிலும் நினைத்து பார்க்காத சங்கடங்களை சந்திக்க நேரிடும். உதாரணமாக அவர் வடமேற்கு வடக்கு தெற்கில் இருந்தால் பணம் கடன் போன்ற சுமைகள் அதிகரிக்கும். மீண்டு வந்தால் போதும், அடுத்து ஜென்மமே எடுக்க தேவையில்லை என்பது போன்ற உணர்வை அவருக்கு ஏற்படுத்திவிடும். நல்ல வாஸ்து நிபுணர் தங்களுக்கான ஒரு சிறப்பான வீட்டையும் அமைக்க உதவுவார்.